हलो डियर्स गुड मॉर्निंग सो इनके वीडियो पाती है अब नम्बर कमेंट्स वीडियो पातरलाम सो नया पे वो कमेंट कमेंट्स सैटिस्फेक्शन अब दयवस कमेंट पूंग बट आना ना उल्ला कमेंट्स पारें इं कु नोटिफिकेशन कमेंट्स एल्तमें ना कमेंट पड़े उ ना लाइन बै लाइन कमेंट पड़े एं कमेंटे वो ना स्किपे कहे अभी स्किपनीपो ना உங்களுக்கு பதில் சொல்றத வீடியோவே போடுறேன் சோ அதனால எந்த கமெண்ட்ஸும் நான் ஸ்கிப் பண்றதே கிடையாது சோ அத மட்டும் பாத்துக்கோங்க சரி வாங்க நம்ம கமெண்ட்ஸ் குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் நேத்தே இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டே நினைக்கிறேன் இந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிகாம் ஃபீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படினா என்ன சொல்கிறது அங்கே அங்கே வந்து இப்போ வந்து 40,000 ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க 30,000 சொல்கிறாங்க அஃபீஷியலாக அவங்க நெட்டில் வந்து போட மாட்டாங்க ஹிந்துஸ்தான் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இது தெரியும் நான் கேட்ட வரைக்கும் அங்கே டைரியும் இல்லைன்ட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா ஸோ பிகாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜ் போய் விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது மேம் டாப் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு சொல்லுங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலை சரிங்களா டாப் காலேஜ் நமக்கு என்னென்னு தெரியும் ஐ மீன் அப்ளிகேஷன் லாயலா பிஎஸ்ஜி சென்ட் ஜோசப் தியாகராஜ் இதெல்லாம் வந்து ஓப்பனே ஆகலை சரிங்களா பிஎஸ்ஜியே வந்து ஜூன் 1 தான் லயோலாவில் வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு நான் நம்பரோட இது பண்ணியிருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா ஆன்லைனில் லேட்டாக விட்டாலும் ஆஃப்லைனில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் சரிங்களா சரி அதனால் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க மேம் ஐ ஹாவ் எக்ஸாம் ஆன் ஜூன் 1 ஷால் ஐ அப்ளை மை ஃபார்ம் ஆன் ஜூன் 2 வேண்டாம் நீங்கள் எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு யாராவது அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணால் தான் நல்லது அட்லீஸ்ட் ஈவினிங் ஜூன் எந்த ஜூன் 1 சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ஈவினிங் டைம் தான் வரும் அப்ளிகேஷன் ஈவினிங்னால் நீங்கள் உட்காந்து பண்ணிடுங்க ஓகேங்களா டேட் வந்து தள்ளி போட வேண்டாம் அது உங்களை தான் இதாகும் லாஸ்ட் டேட் எதுக்கு லாஸ்ட் டேட் டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதிலலாம் வந்து லாஸ்ட் டேட் எல்லாம் இல்லைங்க லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா போய் வாங்கிக்கோங்க சரிங்களா கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் முடித்தவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு சிஸ்டர் நான் இதை பற்றி நான் நிறையா வீடியோவில் போட்டேன் நீங்கள் வீடியோஸே யாரும் பார்க்குறதில்ல நான் நினைக்கிறேன் வீடியோஸ் பார்க்காம சேம் கமெண்ட்ஸே இப்படி திருப்பி திருப்பி வந்தால் நான் இம்பார்ட்டண்ட் கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் ஆல்ரெடி லைவ் வீடியோலையும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருக்கேன் அண்டு இதுக்குன்னு தனியாகவும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இன்னொரு தடவை நீங்கள் கேட்குறனாலே சொல்கிறேன் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் வரப்போகுது சரிங்களா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோடய எங்கிட்ட இது பண்ணவங்க நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்காங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாங்க என்ன டீட்டெயில்னாலும் அவங்க ஃபர்தராக சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அதை பற்றியே ஃபீல் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னபடி ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வரப்போகுது 12th ரிசல்ட் அன்னைக்கு தான் வரப்போகுது சரிங்களா திருப்பூரில் டாப் காலேஜா டாப் காலேஜ்னால் ஃபஸ்ட்டு வந்து குமரன் தான் டாப் காலேஜ் திருப்பூரில் ஓகேங்களா குமரனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் இருக்காது ஓகேங்களா ஃபிசிக்ஸும் இல்லை கெமிஸ்ட்ரியும் இல்லை மற்றபடி பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கோச்சிங் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு செயின்ட் ஜோசப் நல்லாயிருக்கு செயின்ட் ஜோசப் உங்களுக்கு ஊத்துக்குழி ரோட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் செயின்ட் ஜோசப் காலேஜ் அது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாஜி உமன்ஸ் இருக்குது பட் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியல நான் விசாரித்த வரைக்கும் ஆவரேஜ் லிஸ்ட்டில் இருக்க எல்ஆர்ஜி ஒன்று அது கவர்மெண்ட் காலேஜ் வேறு எதுவுமே வந்து உமன்ஸ்க்கு வந்து பவித்ராங்கிறங்காட்டி நான் இதை சொல்கிறேன் சரிங்களா உமன்ஸ்க்கு வந்து அங்கே நல்ல காலேஜ் கிடையாது சரிங்களா இந்த ரெண்டு காலேஜ் ஒன்று செயின்ட் ஜோசப் இல்லை குமரன் இல்லை இது ரெண்டு கடைகளையும் நீங்கள் எல்ஆர்ஜி ட்ரை பண்ணலாம் எல்ஆர்ஜியில் ஃபீஸ் வந்து இல்லை கம்மி தான் ரொம்ப கம்மி தான் நான் அப்ளிகேஷன் பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டேம்மா நீங்கள் வீடியோஸே செக் பண்ணாமல் திடீர்னு வந்து ஒரு குவஷின்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணால் நான் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோஸுமே கொடுத்துட்டேன் எதையுமே ஸ்கிப் பண்ணல ஏதாவது தெரியாத காலேஜாக இருந்தால் வேணால் நான் கொடுக்காமல் இருப்பேன் அதை பற்றி நான் ஃபர்தராக கொடுக்கலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன் இப்போதைக்கு டாப் காலேஜஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கான ரிசல்ட்டே என்னால் கொடுக்க முடியல அதுக்கான எப்படி ஜாயின் பண்ணும் டீட்டெயில்ஸே உங்களை ஃபர்தராக என்னால் கைட் பண்ண முடியல சரிங்களா இதில் நான் எல்லா காலேஜும் உங்கள் மேலே வந்து திணிச்சேன்னா அது உங்களுக்கு தான் பேர்டன் ஆயிரும் ஏன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க மேம் விஸ்காம் இன் பிஎஸ்ஜி ஆஃப்டர் டிகிரி கம்ப்ளீட்
பண்ணினதும் பிளேஸ்மெண்ட் அண்ட் கெரியர் பற்றி சொல்லுங்கள். விஸ்காமில் நீங்கள் வந்துட்டு நான் செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் போட்டிருக்கேன், அதில் வந்து விஸ்காம் இல்லைன்னு நினைக்கிறேன். விஸ்காம் வந்து நான் ஃபர்தராக போடுறேங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன, நீங்கள் டுவெல்த்து எழுதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது தேவையில்லை, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து எதுக்கு போடுறீங்களோ அதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபர்தராக படிக்கும்போதே நான் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்னு கைட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் அட்மிஷன் முடிஞ்சதையுமே இந்த கோர்ஸை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்னு நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், ஓகேங்களா? பிபிஏ பிஎஸ்ஜி ட்ரை பண்ணுறோம் மேம், எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்களா? மறுபடியும் இதே கேள்வி தான். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஜூன் 1st தருவாங்கங்க, நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஏதோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருவீங்க, அதில் வந்து நீங்கள் க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு அதில் கொடுத்துருக்க ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமா இல்லை டொனேஷன் பே பண்ணுமா? டொனேஷன் செப்பரேட்டு, டொனேஷன் வந்து அது இல்லை, ஃபீஸ் தான், செம் ஃபீஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் அதுவே போட்டேண்ணா, இது மட்டும் யார்? அப்புறம் செல்ஃப் ஃபினான்ஸில் மெரிட்டில் செலக்ட் ஆனால் ஃபீ கம்மியாகுமா? செல்ஃப் ஃபினான்ஸில் மெரிட்டில் செலக்ட் ஆனால் ஃபீஸ் வந்து கம்மியாகாது, டொனேஷன் இருக்காது, சரிங்களா? ஃபீஸ் வந்து அதே தான், டொனேஷன் மட்டும் கம்மியாகும், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கமெண்ட்ஸ் வீடியோ ஓவர். ஓகே டியர் பாய், இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து டுவெல்த்து முடித்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 29th அதாவது நெக்ஸ்ட்டு சண்டே அல்லது மண்டே நான் வந்து ஒரு லைவ் வருவேன், அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கணும் அண்டு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து போட்டுறேன். நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜூன் 1st சர்வருக்கு, சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுருங்க, ஓகேங்களா? ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச்.